ஆனால் அதன் பிறகு ஒரு மழை, கடுமையான மழை பெற மாநிலங்களில் பெய்த காரணத்தால் அந்த விளைச்சல் ஏற்படுவது காலதாமதம் ஏற்படுகிறது. ஆக இது விளைச்சல் குறைவின் காரணமாகத்தான் இந்த விலையேற்றம். ஏன்னா வரத்து கம்மியாக இருக்குது, வரத்து கம்மியாக வரையில் விளைச்சல் கம்மியாகி அதன் மூலமாக நம்முடைய உள்ளூர் உற்பத்தியாக இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தக்காளியினுடைய அளவு குறைவாக இருக்கின்ற காரணத்தாலே தான் இது ஏற்பட்டிருக்கிறதே தவிர இது இயற்கையான விலையேற்றம் தவிர செயற்கையாக எந்த ஏற்றமும் இல்லை என்பதையும் வணிகர்கள் இதில் ஓரளவு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதனால்தான் இந்த அளவுக்கு கற்றுக்குள் இருக்கிறது.